இலங்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு எந்த விதத்திலும் இந்திய அரசு காரணமில்லை. ஆவடியில் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேட்டி. அதிமுகவின் 47வது ஆண்டு துவக்க விழா நாடு முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆவடி அடுத்த திருநின்றவூர் காந்தி சிலை அருகில் ஆவடி சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் மைதிலி, திருநாவுக்கரசு, தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாண்டியராஜன், 18 MLAக்கள் விவகாரத்தில் அரசின் தலையீடு ஏதுமில்லை, சபாநாயகர் எடுத்த முடிவு சரியானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை திருமாவளவன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றார். விலகிச் சென்றவர்கள் திரும்பி வந்தால் இணைத்துக் கொள்வோம் என்றே இபிஎஸ் ஓபிஎஸ் கூறியிருக்கிறார்களே தவிர பதவியோ மீண்டும் போட்டியிட வாய்ப்போ தருவதாக எந்த வாக்குறுதியும் தரவில்லை என்றும், இலங்கையில் நடக்கும் பிரச்சினைகளுக்கு எந்த விதத்திலும் இந்திய அரசு காரணமில்லை என்றும், அங்கு தமிழர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதே அதிமுகவின் நோக்கம் என கூறினார். அந்த இடத்துல இருக்கணும், அந்த நிலையை மாற்றுவதற்காக இன்னைக்கு தூர்வாரி கரை அமைக்கிறதுக்கு 1.38 கோடி அந்த கட்சியில தலைவர் வந்து என்ன சொல்லிட்டு போய் கேட்டாரு, ஏன் ஊழலாம் பண்றீங்கன்னு. அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, கட்சி என்னது, அண்ணா அவர்கள் கிடையாது, என்னோட கட்சி அப்படின்னாங்க. இந்த ரெண்டு விஷயம் கேட்ட உடனே நீ வெளியே போன்னு சொல்லி தள்ளி விட்டாரு. அவருக்கு கெட்ட நேரம், நமக்கு நல்ல நேரம். இன்னைக்கு 47 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு குடும்பத்தின் கீழ் ஆட்சியும் கட்சியும் சென்றுவிடக் கூடாது என்றே அன்று பிரிந்து சென்றதாகவும், இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றவே மீண்டும் ஒன்றிணைந்ததாகவும் கூறிய அவர், கழகத்தை காக்கவே, கழகத்திற்கு வலு சேர்க்கவே ஒன்றிணைந்தோம், மனசாட்சி பிரச்சனை ஏதுமில்லை எனவும் தெரிவித்தார். விசில் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.